ஃப்ரெண்ட்ஸ், நான் தன் பிரீதா செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் படிக்கலாம், டிகிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான். அண்ட் அந்த கோர்ஸ்க்கெலாம் வேல்யூஸ் இருக்கா, அண்ட் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு 5 சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒரு 5 சர்டிஃபிகேட் கோர்ஸுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து டிகிரி படிக்கும் போதும் ஆர் டிகிரி முடிச்சுட்டும் நீங்கள் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து சம் யூனிவர்சிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சம் இன்ஸ்டிடியூட்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, காலேஜஸில் இருக்காது, சம் இன்ஸ்டிடியூட் ஆர் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் இ காமர்ஸ். ஸோ இ காமர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நாமெல்லாம் வந்து நிறைய விஷயம் இ காமர்ஸ் தான், எடுத்து எடுத்திங்கனாலும் இ காமர்ஸ் தான். ஸோ யா, அமேசானும் இ காமர்ஸ் ஒரு இ காமர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு வெப்சைட்ல பாக்குறோம், அந்த இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கஸ்டமர் கைக்கு போகுது, அது ஃபுல்லா இ காமர்ஸ் குள்ள தான் வரும். ஓகேவா? என்ன மாதிரியான டாபிக்ஸ் இந்த இ காமர்ஸ் குள்ள சொல்லி தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லிங் ஒரு ஆன்லைன் ஒரு வெப்சைட் மூலியமா ஒரு ப்ராடக்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவாங்க. அண்ட் பிசினஸ் டு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவாங்க. அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு ஒரு வெப்சைட்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி எங்கெங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் வெப் போர்ட்டல்ஸ் மார்க்கெட்டிங்கான வெப் போர்ட்டல்ஸ் எப்படி இருக்கும், நம்ம வெப் போர்ட்டல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லி தருவாங்க. அண்ட் பேமெண்ட் சிஸ்டம், ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப பே பண்ணுவாங்க இல்லையா, பே பண்ணுறப்ப அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் போகணும், நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லி தருவாங்க. அண்ட் சோஷியல் மீடியா ஆட்ஸை பற்றி சொல்லி தருவாங்க. சோஷியல் மீடியாக்குள்ளே நம்ம எப்படி ஆட்ஸ் கொடுக்கணும், எங்கெங்க யார் யார்கிட்ட ஆட்ஸ் கொடுக்கணும். இப்போ நாமளாக எல்லா பீப்புள்கிட்டையும் ஒரே செட் ஆஃப் ஆட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஒவ்வொரு ஏஜ் தகுந்த மாதிரி நம்ம ஆடு கொடுப்போம் கரெக்டாக. இப்போ வந்து கேர்ள்ஸ் ஒரு 15-25 இருக்காங்கன்னா அவங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி காமிக்கிறது, அண்ட் பாய்ஸ் அப்படின்னா அவங்களோட ஆக்சசரிஸ் ஆர் வந்து புது கேஜெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு ஆட்ஸ் மாதிரி காமிக்கணும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியா ஆட்ஸ் பற்றி சொல்லி தருவாங்க. அண்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றியும் சொல்லி தருவாங்க. ஸோ வந்து அதிக கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த ஒரு இ காமர்ஸ். ஓகேவா? ஆன்லைன் பிஸ்னஸை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து இந்த இ காமர்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்யூட்டரும் வரும், பிஸ்னஸும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் சப்ஜெக்ட்டும் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கோர்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 6 மந்த்துக்கு மேலே வருங்க. எந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்தாலும் 1-3 மந்த் இருக்கும், 3 மந்த் ரொம்ப கம்மி தான். ஸோ 3 மந்த் இருக்கும், இல்லைன்னா 6 மந்த்து, இல்லைன்னா வந்து 12 மந்த்ஸ். ஓகே, 1 இயர் அந்த மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்கௌண்டிங் சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங், வெறும் அக்கௌண்டிங். ஸோ பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும், நீங்கள் வந்து தியரியாகவும் தியரி இல்லை அதாவது நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணியும் பார்ப்பீங்க, அண்ட் அது போக கம்ப்யூட்டர்லேயும் போடுவீங்க. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட் போடுவீங்க, அடுத்து அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ, ஃபுல் டீட்டெயில்டாக உனக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட ப்ராசஸிங் எப்படி ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி, அண்ட் அக்கௌண்டிங்கோட ரேஷியோஸ் இருக்கும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அடுத்து கேஷ் ஃப்ளோ பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இந்த அக்கௌண்டிங்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் டேலி, கம்ப்யூட்டர்லேயே வந்து அக்கௌண்டன்சி போடுறது, அந்த டேலி எப்படி போடணும், அதுக்கு எப்படி நான் கேல்குலேட் பண்ணி அது நாமளாக நம்ம நோட்டில் எழுதி கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதெல்லாம் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ அக்கௌண்டிங் இது தான். நீங்கள் சிஏ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க ஆர் சம் அதர் சிஏ ரிலேட்டடாக சார்ட்டட் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக வேறு எதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து தாராளமாக பண்ணலாம், இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இதோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் இருக்கும், 6 மந்த் இருக்கும், 8 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதிகமாக சொல்லி தருவாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு பேங்க்னாவே ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் அவங்க பண்ணி தருவாங்க. இப்போ நாமளாக நம்ம டைரெக்டாக பேங்க்குக்கு போகாமல் வீட்டிலருந்தே நம்ம என்ன பேங்க்கில் இருக்கோம் அப்படின்னா ஒரு இப்போ ஏதாவது ஒரு பேங்க் எடுத்துக்கோங்களேன், அந்த பேங்க்குக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஆன்லைன் பேங்கிங் மணி ஆன்லைனில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்தை பற்றி, மணி ட்ரான்சாக்ஷன் எப்படி நடக்கும். அண்ட் வந்து ஒரு சிலர்லாம் வந்து நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள், கூகுள் பே யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ ரிவார்டு வரும், இவ்வளோ 10 ரூபா உங்களுக்கு வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மார்க்கெட்டிங்ஸும் வந்து
அந்த பேங்க்கோட ஆப்லேயே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லி தருவாங்க. அண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ, பேங்க்கோட போர்ட்ஃபோலியோவை எப்படி மெயின்டைன் பண்ணும், பேங்க்கோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க் அண்ட் இன்சூரன்ஸில் இருக்கிற சம் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் வந்து நம்ம நம்பர் ஃபோன் நம்பர் எப்படி போயிருக்கோன்னே தெரியாது, ஆனால் நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்து சம் லோன் வேணுமா, லோன் இந்த மாதிரி உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கரெக்டாக நம்ம அந்த 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 பேங்க்கில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கவே மாட்டேன், இருந்தாலும் அந்த பேங்க்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறது நமக்கு வந்து பேங்கிங்கோட இன்சூரன்ஸ் சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் பேங்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலே பிஸ்னஸ் ஆர் காமர்ஸ், நீங்கள் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை படிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, ஒரு நம்ம வந்து ஒரு மணி வச்சுருப்போம், அதை எப்படி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ நமக்கு எவ்வளோ வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நம் அதாவது ஷேர் ஹோல்டர் மாதிரி நம்ம ஒரு கம்பெனியில் எப்படி இருக்கலாம், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டிங் பற்றி நமக்கும் சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகணும், அவர் வந்து சும்மா சைடு ஹஸ்டில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியில் ஜஸ்ட் நான் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா எனக்கு ரிட்டர்ன் இந்த அமௌண்ட் வரும், நான் கொடுத்ததில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும், அந்த அது அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மற்ற கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னாலும், இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் டெடி படம் பார்த்துருக்கீங்களா? டெடியில் வந்து பேர் என்ன, ஆர்யா, அவர் ஒரு ஒர்க் பண்ணுவார் பார்த்தீங்களா, சும்மா கம்ப்யூட்டர்லேயே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணு, யா அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்டு டாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்டு டேக்ஸ். இந்த ஒரு கோர்ஸ் வந்து இது ஒரு இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணும்போது இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷனில் வந்து அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் பற்றி சொல்லி தருவாங்க. அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க், ஒரு டேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும், ஓகேவா, ஒரு டேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும், அந்த டேக்ஸ் வந்து டேக்ஸ்க்கு நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும். ஓ, அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை சொல்லிடுவாங்க. டேரெக்டாக நீ அந்த சுற்றி வளைச்சி பேசிக்ஸு அதை கற்றுக்கோங்க இதை கற்றுக்கோங்க எதுவுமே இருக்காது. டேரெக்டாக நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்களோ அதை அப்படியே அங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அதை பற்றிலாம் உங்களால் கவலைப்பட மாட்டாங்க, நீங்களாக தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இன்டெப்த்து அந்த மாதிரி உள்ளே போயிடுவாங்க அவங்க. ஓகேவா? டேலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேலி பேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான்ப்பா டேலி, இந்த பக்கம் இந்த இது வரும், இந்த பக்கம் இது வரும், இங்கே வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் இதெல்லாம் நீ கொடுத்துடணும் அப்படின்றவாங்க. நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தாங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ், நாமளாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதில் வந்து சுத்தமாக தெரில அப்படிங்கிறப்ப அந்த விஷயம்லாம், அந்த நார்மல் ஸ்டார்டிங் விஷயம்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வந்து அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க, அந்த சிலபஸ்க்குள்ளே எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா பேசிக்ஸ் தியரிக்கு அது வேலையில் நீங்கள் எழுதவே மாட்டீங்க, ஃபுல்லாக வந்து அந்த ஒரு கோர்ஸ்னால் அதோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு நிச்சயமாக வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நமக்கு டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். நாமளாக ஒரு டிகிரி கோர்ஸில் வந்து கற்றுக்கிறத விட நீங்கள் வந்து நிறையா, இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் கூட அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க. டாக்ஸ் அந்த சோயா கம்ப்யூட்டருக்குள்ளேயே டேலி அது இதுன்னு போடுவீங்க, அந்த ப்ராக்டிக்கலான ஒர்க் அதிகமாக பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் ப்ராக்டிக்கல் ஒர்க் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் ஜாப் ஜாயின் பண்ணுறப்ப, ஏதாவது ஒரு ஒர்க் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த ஒரு டிகிரியுமே முடிக்காமல் ஏதோ ஒரு வேலிடான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸில் இருக்க நாலேஜை வச்சு மட்டுமே உங்களால் சைட்டில் ஏர்ன் பண்ண முடியும். இன்னொன்று ரெசியூமில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னு சீரியஸ்லி எனக்கு தெரியும். ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு மாதிரி தாங்க. ஓகேவா? நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன், என்னோட லெவன்த்தில் வந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன்.
அது வந்து பிஜிடிசி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் சும்மா லைட்டாக ஒரு ஓவர் வியூ மாதிரி, கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள எப்படி ஒர்க் பண்ணலாம், அண்ட் சி ப்ரோக்ராமிங் படித்து டேலி படித்து அதெல்லாம் வந்து பிஜிடிசிஏக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க, 25 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக இது பண்ணி விட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்து உள்ளே போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்து, இந்தாங்க நீங்கள் வந்து 85 வாங்கியிருக்கீங்க, 85 உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போய்க்கலாம், ஆர் சம் அதர் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் வந்து கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் யா, நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் பாய்.